வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கிருஷ்ணராசி கதையினுடைய 13வது கதை பகுதி என்னன்னு பார்க்கலாம். சென்ற கதை பகுதியில் கோபாலன் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டாரு. அதை கேட்டுட்டு நம்ம சுந்தரேசன் எப்படி ரியாக்ட் பண்ணால், இந்த குழந்தைங்களை எப்படி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் இப்போ வருது. அது என்ன அப்படின்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோபாலன் சொன்ன உண்மையெல்லாம் கேட்டுட்டு இவன் அப்படியே ஷாக் ஆனபடியே கேட்குறான், நீங்கள் என் அப்பாவா, அந்த வேணி தான் என் அம்மாவா அப்படின்றதுக்கு இங்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிற கோபாலனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. நான் சொல்கிறது மட்டுமே இல்லை, சொல்ல போகிறதும் சத்தியம். இனியும் நான் வாய முடி கிடந்தால் அந்த பாவத்துக்கு எனக்கு விமோச்சனமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏதோ கேட்கக்கூடாத கேட்ட மாதிரி சுந்தரேஷனுக்கு உடம்புலாம் அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து பேசாமல் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாந்தோப்பூருக்கு பாருங்கள், அங்கே போயிட்டு கல்மண்டபத்தில் போய் ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. கோபாலன் பக்கத்தில் சுந்தரேஷன் உட்காந்துட்டே கேட்குறான், இந்த பக்கம் ஊரே வர பயப்படுமே அப்படின்றதுக்கு கோபாலன் சொல்கிறாரு, நான் பயப்படலை, இங்கே வர மட்டுமில்லை பல பாதகங்களுக்கு நான் பயப்படலை அப்படின்றதும் இவன் சொல்கிறான். புரியும்படி சொல்லுங்க மாமா, எனக்குள்ள குழப்பம் கூத்தாடுறது அப்படின்றதும் கோபாலன் சொல்கிறாரு. மாமாங்காத அப்பான்னு கூப்பிடு, இனியாவது நான் நிஜத்தக்கப்பனாக காதுக்குள்ளே அந்த அழைப்பை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்றதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் அப்பானா அப்போ தீட்சிதர் அப்படின்றதுக்கு கோபாலன் சொல்கிறாரு. உன் அத்தின் பேர் அப்படின்றதும் இவன் கேட்குறான். அப்போ மீனாட்சி அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு, அவரோட பொண்ணு அப்படின்றதும் இவன் கேட்குறான். எனது மீனாட்சி அவர் பொண்ணா அப்படின்றதும் கோபாலன் சொல்கிறாரு. ஆமாம், மீனாட்சி சாட்சாத் தீட்சிதர் பொண்ணு தான், அதாவது என் தங்கை ராஜத்தோட கடைசி பொண்ணு, உன் அத்தை பொண்ணு அப்படின்றதும் இவன் கேட்குறான். என்னமாம்மா இது, விக்ரமாதித்தன் கதை புதிர் மாதிரி அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு. மாமா மாமா மாமா, என்னை அப்பானு கூப்பிடுன்னு சொல்கிறேனோ இல்லையோ அப்படின்றதுக்கு அவன் சொல்கிறான். வரமாட்டேன்றதே, திடீர்னு ஒரு ராத்திரியில் வந்து நான் உன் அப்பானா, நான் அப்பானு கூப்பிட முடியுமா, அது லேசுப்பட்ட உறவா அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறாரு. அப்போ நீ என்னை அப்படி கூப்பிட மாட்டியா, உனக்கு என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா அப்படின்றது இவன் சொல்கிறான். நான் கூப்பிட்றது அப்புறம், முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள், உங்கள் பேச்சு சினிமா மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார். சினிமா என்னடா பெரிய சினிமா, மனுஷனோட வாழ்க்கையில் இதை போல் 1000 ரகசியமும் அதிசயமும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குடா, இதையெல்லாம் கற்பனை பண்ண யாராலே முடியாது, நிஜம் நிஜம்தான், போய் போய் தான் அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த நிஜம்தான் என்ன, நான் எப்படி தீட்சிதர் பிள்ளையானேன், மீனாட்சி எப்படி தீட்சிதர் பொண்ணு இல்லாமல் என் அம்மா நீங்கள் சொல்கிற வேணியோட மகளானா, இந்த மாற்றங்கள் எதுக்காக யாருக்காக அப்படின்னதும் இவர் சொல்கிறாரு. சொல்கிறேன், இனிமே என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, 20 வருஷத்துக்கு மேலான ரகசியம் இது, கவனமாக கேட்டுக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ராமாயண கதைனா நீ நம்புவியா அப்படின்னு ஃப்ளாஷ்பேக். அப்படியே கோபாலன் 1969 பின்னோக்கி போயிட்டார். ஜலபானேஸ்வரர் கோவிலில் கூட்டம்னா கூட்டம், சரியான கூட்டம். அவ்வளவு கூட்டமும் எதுக்குன்னா, தீட்சிதருடைய உபன்யாசத்தை கேட்கறதுக்காக தான். மேடையில் உட்காந்து தீட்சிதர் அப்படியே அழகாக கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராமாயண கதை போய்கிட்டு இருக்கு. அதில் எந்த கட்டம்னா, தசரதன் வந்து புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு புத்திர காமேஷ்டியாகம் செஞ்ச கட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சிந்தனையாக இருக்கிறான் தசரதன். மகா முனிவர்களையெல்லாம் அணுகி எனக்கு புத்திர பேர் உண்டுதானே, புத்திர பேர் உண்டுதானேன்னு புலம்புறான். ஒரு ரிஷி கேட்குறாரு, ஹே ஜெகத் பிரபு, உனக்கேன் கலக்கம், புத்திர காமேஷ்டியாகம் செய், உனக்கு புத்திர பாக்கியம் சத்தியமாக கிடைக்கும் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அப்படி என்ன இருக்குது அந்த புத்திர காமேஷ்டியாகத்தில், இந்த பூ உலகத்தையே ஆளும் ராஜாதி ராஜனுக்கு புத்திர பாக்கியம் இல்லைங்கிறது ஒரு குறையா என்ன, எதுக்கு இந்த யாகம்லான்னு கூட கேட்குறாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூண் குருடு பேடு நீங்கி பிறத்தல். இதை சொல்கிறது யாரு, அவ்வை. அப்படி அரிதாக எடுக்கிற பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா, லௌகீக வாழ்க்கையில் அவளுக்கு புத்திர பிராப்தி வேணும். அந்த பாக்கியம்தான் வம்சத்தோட பேர் சொல்லும். அந்த பாக்கியம்தான் நம்ம உயிர் போன பிறகும் நமக்கு எள்ளு தண்ணி விடும். அந்த பாக்கியம் ஒன்றால் தான் நமக்கு மோட்சம். அந்த பாக்கியத்தால் மட்டும்தான் வாழ்க்கைக்கே அர்த்தம். இல்லைன்னா பிள்ளை இல்லாதவர் மட்டும் மலடி இல்லை, அவள் வாழ்க்கையே மலடு தட்டிடும். இது புரியாதவனா தசரதன், காந்தாரி 100 பெத்துக்கிட்டா, குந்தி தேவி 5 பெத்தா, பார்வதி விநாயகன் முருகன் 2 பெத்தா, தேவகி கண்ணனை பெத்தெடுத்தா. இப்படி தேவ புருஷர்களே, பரம்பொருட்களே வம்ச விருத்தி செஞ்சிருக்கிறப்போ தசரதன் மட்டும் இழைக்கலாமா? இதை அப்படியே விடலாமானுதான் கர்ம சிரத்தையா தசரதன் புத்திர காமேஷ்டியாகம் செய்தான். அதனுடைய பலன் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன். அப்படி சொல்லிக்கிட்டே வந்த தீட்சிதர் ஒரு இடைவெளி விட்டு சைடில் திரும்புறாரு. அவருக்காகவே நல்லா சூடாக பாதாம் பால் கொடுக்குறாங்க, அதை வேக வேகமாக அப்படியே குடிச்சிட்டு இருக்காரு. அவரையே வச்சக்கன் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராஜம். அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஏக்கம், தசரதன் 4 பெத்தெடுத்தான், ஆனால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே அப்படின்ற ஏக்கத்தோடவும் மனசு வேதனையோடவும் பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருக்கு புரியுதோ இல்லையோ, தீட்சிதருக்கு நல்லாவே புரியுது. அதை தாங்கிக்க முடியாமல் அவர் இந்த பக்கம் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். தசரதன் ஒரு பிள்ளைக்கு தான் ஏங்கினான், ஆனால் 4 பிள்ளைகள் பிறந்தன,
பிள்ளைகள்னா அதுதான் பிள்ளைகள். ராமன் தர்மத்தின் இலக்கணம், லக்ஷ்மணன் கடமைக்கு இலக்கணம், பரதன் பக்தி அடக்கத்துக்கு இலக்கணம், சத்ருகணன் இந்த மூன்றுக்குமே இலக்கணம். இப்படி இலக்கணங்களை பெற்றெடுத்த தசரதனுக்கு சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும், என் குலம் விளங்க பிள்ளைகள் பிறந்தாச்சு, என் வம்சம் செழிக்க இந்த ராஜ்யத்தை பரிபாலிக்க பிள்ளைகள் பிறந்தாச்சு, ரகுவம்சம் இனி அழியா பெருவம்சம் ஆனந்த வம்சம்னு குதிகலிச்சு போகிறான். ஆனால் இதற்கு நேர்மாறான நிலை மிதிலை நகரத்து ராஜா ஜனகனுக்கு. என்னடா இப்போதானே ராமன் பிறந்திருக்கான், அதுக்குள்ளே நான் ஜனகனை பற்றி பேசுகிறேனேன்னு தோணலாம். காரணம் இருக்குது. ஆண் சிங்கங்களை பெற்றதால் இங்கே தசரதனுக்கு சந்தோஷம்னா, அங்கே பூமாதா சீதையை பெற்றதால் ஜனகனுக்கு தவிப்பு. சீதை என்ன சாமானியப்பட்டவளா, அந்த மகாலட்சுமியோட அவதாரமாச்சே, அப்போ அந்த தேவதைக்கு ஏற்ற தேவனை தேடி பிடிக்கணுமே, அது லேசுப்பட்ட காரியமா என்ன? ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்குறதை விட பெருசு அவளை நல்லபடியாக ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்கறது. ஆகையால் அந்த கவலை ஜனகனுக்கு. ஆனால் தசரதனுக்கோ குதூகலம் கும்மாலம் பரமானந்தம். அந்த நாளில் ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷம்பா, பெண் குழந்தைகள் பிறந்தா கவலை வந்துடுத்து பார்த்தேடா அப்படின்பா. பெண்களை சக்தி ஸ்வரூபமாக வழிபட்டாலும் வாழ்க்கையில் அவளால் ஏற்படுற சுப செலவுகளுக்காக கவலைப்படாதவா யாரு? ஆனால் இப்படி ஆசைப்பட்டு பெற்றுக்கிற ஆண்கள் பாசமாக இருக்காளா, பெத்தவளை பொறுப்பாக இந்த காலகட்டத்தில் கவனிச்சுக்கிறாளான்றது அது வேற விஷயம். நம் இறப்புக்கு பின்னால் கொல்லி போட ஒரு பிள்ளை இல்லைன்னா நமக்கு புத்து நரகம்ங்கிறது சாஸ்திரம். கொல்லி போடுறதோட தவசம் திங்கள்னு பண்ண வேண்டியதும் பிள்ளைகளோட கடமை. பொண்ணு தான் இன்னொரு வீட்டுக்கு போகிறவளாச்சேன்னு இந்த கடமையை அவளுக்கு சாஸ்திரம் ஒதுக்கலையோன்னு பலர் நினைக்கலாம். பித்ரு கர்மா பண்ண தேக சுத்தம் மனோபிரியம் ரொம்ப முக்கியம். பொம்மநாட்டிகள் தேகம் சில இந்திரிய நிக்கிரகமுடையது, அதோட அவ கர்மா வேற. பகவான் அவளுக்கு 10 மாதம் சுமக்கிற பழுவை கொடுத்தது ஒன்று போதும். ஸ்திரீகளுக்கு பெக்கிறது, பால் கொடுக்கறது, குழந்தைகளை ஆளாக்குறதுன்றது கடமைனா, ஆண்களுக்கு சம்பாதிக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிற லௌகீக கடமைகளோட தர்ப்பணம் பண்ணுறது, தவசம் பண்ணுறது ஆன்மீக கடமைகள். இதில் வாழறப்போ தேவையானதை ஒரு தாயாகவும் மனைவியாகவும் ஸ்தானம் எடுத்து பெண் கொடுத்துடுறா. வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் தேவையானதை பிள்ளைனா கொடுக்கணும். அதனால தான் இறப்புக்கு பிறகு என்னாவோமோன்ற கவலை உள்ளவா ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னு அலைமுதுரா. ஒரு ஆண் பிள்ளை பிறந்தாலும் சிங்கக்குட்டி பிறந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்கிறா. பேருலையே பெருசு பிள்ளை பேரு, அதுலேயும் பெருசு ஆண் பிள்ளை பேரு. ஒரு பெண்ணுக்கு இந்த பாக்கியம் மட்டும் இல்லைன்னா அவள் பிறந்ததுலேயே அர்த்தம் இல்லை அப்படின்னு தீட்சிதர் பேசுகிறது ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி கேட்டுட்ருக்கிறப்ப தான் ஒரு இடத்துல கோவிலுக்கு பின்னாடி உள்ள கல் தொட்டிக்கிட்டே இருந்து கிருஷ்ணவேணியும் அதை கேட்டுட்ருக்கா. கேட்டுட்ருக்கிறவ நாம் பிறந்ததில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்ற கேள்வியோடு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்கினக்குள்ள கோபாலனும் வராரு. கோபாலனை பார்த்ததும் கிருஷ்ணவேணி சட்டுன்னு எழுந்திரிச்சு அந்த புடவையோட முந்தான இருக்குல்ல அதை கழுத்து வரைக்கும் முடிக்கிட்டு அவரை பார்த்து வணக்கம் சொல்கிறான். அதுக்கு கோபாலன் சொல்கிறாரு, வணக்கம் இருக்கட்டும், உள்ளே போய் உட்காந்து கதை கேட்கலாமே, யாரும் ஒன்று ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நேற்று நான் போட்ட போட பார்த்துமா இங்கே உட்காந்துருக்க அப்படின்றதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறான், பரவாயில்ல இங்கே நல்லா காதில் விழுது அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு. உனக்கு உபன்யாசம்னா இஷ்டமா என்ன அப்படின்னு இவர் சொல்கிறான். நான் இஷ்டப்படுற அளவு கதையை சொல்கிறாரே தீட்சிதர் சுவாமி அப்படின்றதுக்கு கோபாலன் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அவன் கதை சொல்கிறதுல கில்லாடி, நாக்கால் எல்லாரையும் கட்டி போட்டுடுவான் அப்படின்னது இவர் வேகமாக, ஆனால் என்ன தான் வெட்டி போட்டுட்டார் அப்படின்றதோட கோபாலனுக்கு முகம் மாறிடுது. இடையில உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா தீட்சிதர், அவரோட குரலும் கேட்குது. அதை புறந்தள்ளிட்டு கோபாலன் அப்படியே விரக்தியாக சிரிக்கிறாரு. அதுக்கு வந்து கிருஷ்ணவேணி கேட்குறா, உங்கள் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு. ஒரு வேசியாக இருந்தும் உன் ஆசைகள் என்னை ரொம்ப யோசிக்க வைக்கிறது அப்படின்றதுக்கு இவ சொல்கிறா. நான் வேசி இல்லை, நீங்களும் அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்பவே அவளுக்கு கண்ணிலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. கோபாலன் கேட்குறாரு, என்ன சொல்கிற அப்படின்றதுக்கு இவ சொல்கிறா. அம்மா பண்ண தப்புக்கு அவஸ்தப்படுற அடுத்த தலைமுறை நான் அப்படின்னு அவர் புரியும்படி சொல்ல அப்படின்றதுக்கு இவ சொல்கிறா. அம்மா எப்படியோ கெட்டழிஞ்சு அவனுக்கோ என்னை பெத்து போட்டுட்டா, முழுக்க நினைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்குன்னு விரிச்ச முந்தனை அவள் இழுத்துக்கவே இல்லை. ஆனால் நான் இந்த நிமிஷம் வர மட்டும் இல்லை, சாகுற வரைக்கும் தீட்சிதர் வர்ணிக்கிற சீதையாக வாழ தான் ஆசைப்பட்றேன் அப்படின்றது இவர் கேட்குறாரு. உன்னால் முடியுமா அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறான். முடியலை, நான் தூக்கில் தொங்கிடுவேன் அப்படின்றதும் கோபாலன், அடே அப்பா அத்தனை வைராக்கியமா அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறான். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு. பலம் உள்ளவா வீரங்காட்டி வாழ்கிறது ஒன்றும் பெருசில்ல, உன் போல பலவீனமானவ அதுக்கு முயற்சி பண்ணுறது தான் பெருசு அப்படின்றதும் அவர் சொல்கிறான். சந்தோஷம், கொஞ்சம் கதை கேட்போம் அப்புறம் பேசுவோம் அப்படின்றதும் கோபாலன், நீ கேளு நான் வரேன் அப்படின்னு அவளை பார்த்தபடியாக இங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு. இவளோ தீட்சிதரோட கதையில் அப்படியே சொக்கி போய் அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சிடுறான். இதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிட்டுருக்கு. இந்த ராமாயண கதை கேட்டதுக்கப்புறமா கிருஷ்ணவேணிக்குள்ளேயும் ஏகப்பட்ட மனமாற்றங்கள். இப்போலாம் அடிக்கடி கோபாலனும் கிருஷ்ணவேணியும் சந்தித்து பேசிக்கிறாங்க. கோபாலன் கொஞ்சம் அதிகமாகவே உரிமை எடுத்து கிருஷ்ணவேணிக்கிட்ட பழகிக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணவேணியோட அடக்கம், மன உறுதி, அழகு இதெல்லாமே கோபாலனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. இவருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு ஆக போகுது. 12 வருஷமாக இதுக்கு முன்னாடி மிலிட்ரியில் வேற இருந்திருக்காரு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த வாரில் நிறைய சீன வீரர்களை வீழ்த்திட்டு தான் இங்கே வந்திருக்காரு. பாரதி சொன்ன ரௌத்ரம் பழகு அப்படின்ற வார்த்தையே நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு பெண்களை பற்றி நினைக்க நேரமே இல்லாமல் போயிடுச்சு. இவரும் ஆர்மியில் இருந்ததுனால இவருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கவும் யாருக்கும் தோணலை.
தர்பையை பிடிக்க வேண்டியவன் துப்பாக்கியை பிடிச்சிட்டான். சந்தியாவந்தனத்துக்கு பதிலாக எக்ஸசைஸ் பண்ணுறான். விருதத்துக்கு பதிலாக உடம்ப விளக்க வேலை தவறாத விருந்து. மார்பில் பூநூல் தவளனும், ஆனால் இவனுக்கு மார்பு முழுக்க மெடல். வேதம் படிக்க வேண்டியவன் தேசம் படிக்க போயிட்டான். யார் இவனுக்கு பொண்ணு கொடுப்பா? கொடுத்துட்டு தாலியை கையில் பிடிச்சிட்டு தினமும் செத்து பழக்க எவளுக்கு துணிச்சல் வரும் அப்படின்ட்டு பேசுனதில் தீட்சிதர் கூட கோபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவர் விஷயத்தில் எந்த ஒரு அக்கறையும் எடுத்துக்கவே இல்லை. ராஜா மட்டும் அண்ணா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே காலம்பூரா ஒண்டிக்கட்டையாக வளர்றது கஷ்டம். நம்ம வாரிசுன்னு ஒன்று வேணும். அந்திம காலத்தில் வச்சு சாதம் போட மட்டும் இல்லை, செத்தா கொல்லி போடவும் ஒரு பிள்ளை வேண்டாமா அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் ஒரு பயனும் இல்லாமல் போயிடுச்சு. கோபாலனோட ஜாதகத்தில் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. மிலிட்ரியிலேருந்து வந்தவர் ராஜத்தையும் ராஜத்துடைய பிள்ளைகளையுமே தன்னுடைய சொந்தமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோபாலனுக்கு நல்ல ஆகிருதியான உடம்பு, ஆர்மி மேனில் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இனி விஸ்வநாதபுரத்தையே நம்ம காவல் காக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. சாகிறவரை பென்ஷன் பணம் வரும், சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. இது போக 4 ஏக்கரில் இடம் இருக்குது, அப்பா வழி வந்த சொந்த வீடு இருக்குது, அதையும் வாடகைக்கு விட்டுருக்காரு. காசு பணத்துக்கும் ஒரு குறைவில்லை. என்ன தான் காசு பணம் இருந்தாலும் கோபாலனுக்குள்ள ரொம்ப வெறுமையாக இருக்குது. அந்த வெறுமை தான் இப்போ கோபாலனை ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்குது. தீட்சிதருக்கு ஒத்தாசையாக இருக்கலாம்னு பார்த்தா அவருடைய மனக்கருத்து இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் காலம் ஆர்மியில் இருந்திருந்தால் ஹையர் போஸ்டிங்காவது போயிருக்கலாம், ஆனால் அவசரப்பட்டு வந்தாச்சே, இனி அதை பற்றி நினச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு மனசு நினச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் கிருஷ்ணவேணி உள்ளே வரா. கிருஷ்ணவேணிக்கிட்டே ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, வேணி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அவ கேட்குறா. என்னை எந்த ஆளுக்கு தான் பிடிக்காது அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறார். மற்ற ஆண்களும் நானும் ஒன்றா அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறா. இல்லை, நிச்சயமாக நீங்கள் வித்தியாசமான மனிதர், ஊரே என்னை ஒதுக்குனப்போ நெருங்கி வந்து எனக்காக பேசினவர் அப்படின்றதுக்கு கோபாலன் சொல்கிறாரு. அப்படி பேசுனது தான் என்னோடய தப்பு அப்படின்னா இவன் தப்பா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என்னை பாதிச்சிட்ட. உன் குணாம்சம், லட்சணம், தன்னடக்கம் இதெல்லாம் என்னை ரொம்ப பாதிச்செடுத்து அப்படின்றதுக்கு அவ கேட்குறா. பாதிப்பு எனக்கும் தான், எனக்குள்ளார அதனால் வரக்கூடாத ஆசையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னதும் கோபாலன் அவளை பார்த்து ஏதாச்சும் ஒன்று சொல்ல அப்படின்றதுக்கு இவ சொல்கிறான். கல்யாணம் அப்படின்னதும் அவர் சொல்கிறாரு. கல்யாணன்றது வரக்கூடாத ஆசை இல்லையே, அது ஒரு பொண்ணுக்கு கட்டாயம் தானே அப்படின்றதுக்கு இவ கேட்குறா. அப்போ என் ஆசை நியாயமானது தானா அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு. சந்தேகம் என்ன அதில் அப்படின்னதும் இவ கேட்குறா. ஆனாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு துணிச்சல் வரும் அப்படின்றதும் இவர் சொல்கிறாரு. வாஸ்தவந்தான், உன்னோட பின்புலத்தை நான் மறந்துட்டு பேசிட்டேன் அப்படின்றத இவ கேட்குறா. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இப்போ நீங்களே ஜஹா வாங்குறீங்களே அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு. இது ஜஹா இல்லை வேணி, நியாயமான தயக்கம் அப்படின்றதுக்கு இவ எப்படி அப்படின்றா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கல்யாண ஆசை எனக்கு வயசில் வரல, ஆனால் காலம் கடந்து இப்போ எனக்கு வந்திருக்கு. ஏறத்தால நான் இப்போ அரைக்கிழம், என் ஆசை ஊருக்கு தெரிஞ்சால் அது சிரிக்கும். அதோடு நான் பிறப்பால பிராமணன், சாஸ்திரத்தில் எனக்கு சொல்லப்பட்ட கடமைகள் எதையும் இது நாள் வர நான் ஒழுங்காக செய்யலை. அந்த தப்பையெல்லாம் கூட சரி செஞ்சிடலாம், ஆனால் ஜாதி விட்டு சாதி மாறி உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பாதிப்பை சரி செய்யவே முடியாது அப்படின்னு தான் அதை கேட்டுட்டு கிருஷ்ணவேணி கலகலன்னு சிரிக்கிறாள். உடனே கோபாலன் கேட்குறாரு, ஏன் சிரிக்கிற, உள்ளதானே சொல்கிறேன் அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறா. உள்ளது தான், ஆனால் உங்களுக்குள்ளே உள்ளது இல்லை, ஊருக்குள்ளே உள்ளது அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார். வாஸ்தவந்தான், ஆனால் நமக்காக தனியாக தானியம் விளையலையே, காவிரி பாயலையே, ஊருக்கு தானே எல்லாம், ஊருக்குள்ளே தானே நீயும் நானும் அடக்கம் அப்படின்றதுக்கு அவள் கேட்குறா. அப்போ ஊருக்கு பயந்து நம்மளோட ஆசையை நம்ம நெஞ்சில் சுமந்து ஏங்கியே சாக வேண்டியதானே அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார். பொறுத்து பார்ப்போம், ஏதாவது வழி கிடைக்கிறதானு அப்படின்றதுக்கு அவள் சொல்கிறா. பொறுத்தாலாம் வழி கிடைக்காது, மீறணும் அப்படின்னதும் அவர் எதை அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறார். நம்ம சுற்றி உள்ள போலியான கட்டுத்திட்டங்களை அப்படின்னதும் அவர் சொல்கிறார். சில கட்டுத்திட்டங்கள் நியாயமானதும் கூட அப்படின்னதும் இவர் சொல்கிறார். போலியானது இருக்குதானே அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார். ஆனால் நியாயமானதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னதும் அவர் எது நியாயமானது அப்படின்னு கேட்குறா. கோபாலன் சொல்கிறார், நான் 6 பெண் குழந்தைகளுக்கு தாய் மாமா, இந்த வயசில் உன்னை கல்யாணம் பண்ணிண்டா அது அவளை பாதிக்கும். நெருப்புன்னு சொன்னால் வாய் வெந்து போயிடுறது இல்லை, ஆனால் பெண்கள் விஷயத்தில் சிறுசாக ஒரு பழைய கற்பனை சொன்னாலும் அவள் வாழ்க்கையே வெந்து போயிடுறது. என் சகோதரி கணவரான தீட்சிதருக்கு சமூகத்தில் பெரிய இடம் இருக்குது, என் செயலால் அந்த இடமே விமர்சிக்கப்படுறதை நான் விரும்பலை. ஆச்சாரசீல தீட்சிதர், ஆனால் அவர் மச்சினனும் காலங்கெட்ட காலத்தில் போயும் போயும் ஒரு தாசியை கல்யாணம் பண்ணிண்டான்னு யோசிக்காமல் இந்த ஊர் பேசும். பேசினா பேசட்டும்னு என்னால் விட முடியாது. அப்பளுக்கு இல்லாதவனி, ஆனால் உன் அம்மா பாவத்தை நீ சுமக்குறியே. ஒரு கால் நீ சுத்தமானவளாக கூட இருக்கலாம்னு மறந்தும் யாரும் நினைக்க மாட்டேன்றாளே. இந்த சமூக மனோபாவங்கள் வினோதமானதாக இருக்குது. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இந்த சமூகத்தோட எண்ணமும் பார்வையும் ரொம்ப விசித்திரம். அதோட பாதிப்பை நீ ரொம்ப நன்னா உணர்ந்தவ. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியானா அதே பாதிப்பை என் குடும்ப தொடர்பில் பலர் சுமக்க வேண்டி வரும். நம்ம 2 பேர் சந்தோஷம், பல பேர் துக்கம்னு மாறிடும் அப்படின்றதுக்கு அவ சொல்கிறா. நீங்கள் சொல்கிறது சரிதான், நம்ம சந்தோஷத்துக்காக யாரும் துக்கப்பட தேவையில்லை, அதுக்கு என் வரையில் சந்நியாசம் எவ்வளவோ மேல் அப்படின்றா. சொல்கிறப்பவே அவ்வளோ ஒரு பெருமூச்சு, அவ்வளோ கஷ்டம், கண்களில் வேற கண்ணீர் கொட்டின்றே இருக்குது. கோபாலன் சொல்கிறாரு,
ரொம்ப நல்ல முடிவு சந்நியாசம், அதுதான் உனக்கு பாதுகாப்பு. ஆனால் இந்த சந்நியாசத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதுக்கு அவள் கேட்குறா. நீங்கள் நாஸ்திகராக இருக்கிறதுனால அப்படி சொல்லுவீங்க அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறாரு. நான் நாஸ்திகனும் ஆஸ்திகனும் அது வேறு விஷயம், வாழ்க்கை பிடிபடலைன்னா சந்நியாசம்ங்கிறது மகா தப்பு. அது என்ன, விரக்தி அடைஞ்சவா விருப்படைஞ்சவா தஞ்சமடைகிற இடமா இல்லை மடமா? மனுஷனை அறியவும் புரியவும் எங்கே இருந்து வந்தோம் எங்கே போக போகிறோன்றதை தெரிஞ்சுக்கவும் உதவுற தத்துவம் அது. மனசில் பிரியத்தோடு அதை அங்கீகரித்து அந்த பாதையில் போகணும். சந்தோஷமாக வாழ முடியலை அதனால் இந்த பாதைக்கு வந்துட்டேன்னா காலம் பூரா கஷாயத்தோட வேணால் தெரியலாம், ஆனால் சந்நியாசம் பிடிபடாது. அதுக்கு வாழ்க்கையில் போராடி தோத்துண்டே இருக்கிறது 1000 மடங்கு மேல் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு இவர் சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணவேணி யோசிக்கிறார். வாழ்க்கையில் நல்லா வாழ வழியும் வளமும் இருந்தும் அதெல்லாம் வேணான்ற மனோதைரியத்தில் மேற்கொள்கிறது தான் சந்நியாசம். ஆனால் சாப்பாடு இல்லாதவன் அவனுடைய பட்னியை விருதம் சொல்கிற மாதிரி கௌரவமாக வாழ வழி இல்லாமல் தன்னுடைய இயலாமையை சந்நியாசன்றது எந்த விதத்தில் சரி அப்படின்னு யோசித்தவ கடைசியாக சரியோ தப்போ முடிஞ்சவரை போராடி வாழ வேண்டியதுதான் அப்படின்ற முடிவுக்கு வரா. உடனே கோபாலன் கேட்குறாரு, அப்போது சன்னியாசாசை அவ்வளோதானா அப்படின்றதுக்கு இவ சொல்கிறா. நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் தோற்று ஒரு சன்னியாசிங்கிறதை விட ஜெயிச்ச பிறகே நான் ஆக விரும்புகிறேன். அதுக்கு கோபாலன் கேட்குறாரு, ஜெயிக்க முடியுமா உன்னால் அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறார். நீங்கள் மனசு வச்சா அப்படின்றதும் அவர் கேட்குறாரு. உன் வரையில் நான் ஒரு அனுதாபி, மற்றபடி மனசு வைக்க ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறா. இல்லை நீங்கள் உதவினா நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னது இவர் எப்படி அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்கிறா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னதும் இவர் என்ன சொல்கிற வேணி நீ அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறா. என்னை தாயாக்க சொல்கிறேன் அப்படின்றதும் இவர் அப்புறம் அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறா. என் மகன் மூலமாக எனக்கு ஒரு பாதுகாப்பு, என் சமூகத்துக்கு ஒரு விடிவு, என் பிறப்புக்கு ஒரு கௌரவமான முடிவை தேடிக்கிறேன் அப்படின்றதுக்கு அவர் கேட்குறாரு. உன் தாயோட பழியையே உன்னால் சுமக்க முடியலை, நீ ஒரு குழந்தையை பெற்று போட்டு அது உன் பழியை சுமந்து உன் போலவே வேதனைப்பட்டு வாடணுமா, விசித்திரமாக இருக்கும் ஆசை அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார். என் தாய்க்கும் எனக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது, அவள் என்னை வேசியாக்கியே தீரணும், அதன் மூலமாக வளணுன்ற வெறியில் என்னை பெத்தா வளர்த்தா, அதனால தான் எனக்கு இத்தனை அவமானம் பழிபாவம். ஆனால் நான் அப்படி இல்லை, ஒரு லட்சியத்தோடு என் பிள்ளையை வளர்ப்பேன், ஊர் என் மேல் தடவின கரையை அவனை கொண்டே அழிப்பேன் அப்படின்னு கிருஷ்ணவேணி சொல்லவும் அதுக்கு கோபாலன் சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன, கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு அதை பிடிக்கிற மாதிரி அப்படின்றதுக்கு அவள் சொல்கிறாள். பிடிக்கிற வழிமுறை அபத்தமாக இருந்தாலும் நோக்கம் உன்னதமானது தானே அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார். நல்ல நோக்கங்களை நல்ல வழிமுறையால் சாதிச்சாதான் அதுக்கு பெருமை, இல்லைன்னா எல்லாம் நாசமாயிடும் அப்படின்றதுக்கு இவர் கேட்குறா. உங்களுக்கு உதவ இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க, என் நோக்கத்தை குறை சொல்ல வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். வேணி பைத்தியம் மாதிரி பேசாத, வேறு வகையில் வாழ்க்கையோட போராடு, உன் அம்மா உன்னை பெற்று போட்டு செஞ்ச தப்பை நீ தொடராத அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார். நிச்சயமாக நான் தொடர மாட்டேன், முடிச்சு வைப்பேன். ஜிஜி பாய் வீரசிவாஜியை உருவாக்கலையா, அது மாதிரி என் மகனை உருவாக்குவேன், அவன் என் பாதுகாப்பு அரண். என்னை பற்றி யாராவது தப்பாக பேசினா பேசினவங்க நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவான், அவன் உழைச்சி என்னை காப்பாற்றுவான், அவன்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். அம்மா உன்னை பெற்றதே ஒரு லட்சியத்துக்காகனு சொல்லி சொல்லி வளர்ப்பேன். ஒரு பெண் முழுமையடைகிறதே தாய்மையில் தானே, தாய்மையடையாத பெண்ணும் ஒரு பெண்ணா? வேத புராணம் இதை எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறது தெரியுமா? இந்த பிறப்புக்கு முடிவே பெத்த பிள்ளை கையால் கொல்லி வாங்குறதுல தானே, அனாதையாக வாரிசில்லாமல் செத்தா புத்து நரகமாச்சே அப்படின்ட்டு தீட்சிதர் சொன்னார்ல உபன்யாசம், அதை அப்படியே இங்கே கோபாலன் கிட்ட சொல்கிறா. அதுக்கு வந்து கோபாலன் சொல்கிறாரு, உன்னை தீட்சிதரோட உபன்யாசம் ரொம்பவே பாதிச்செடுத்து அப்படின்றதுக்கு இவர் கேட்குறா. நல்ல பாதிப்பு எப்போதும் தப்பில்லையே அப்படின்றதுக்கு இவர் சொல்கிறாரு. சரி மகே மகேன்றியே ஒருவேளை மக பிறந்துட்டா அப்படின்னு இவர் சட்டுன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகி அவரை பார்த்துக்கிட்டு இருக்கா. கோபாலன் கேட்குறாரு, என்ன ஸ்தம்பிச்சு போயிட்ட, தப்பி தவறி பெண் பிறந்துட்டா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு அப்படின்ற இவன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. அவர் சொல்றாரு, சரி நான் கிளம்புறேன், உன் எண்ணத்தை தூக்கி உடப்புல போட்டுட்டு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அப்படின்னு அங்கேருந்து எந்திரிக்க போறாரு. கிருஷ்ணவேணி அவரை பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. இவர் சொல்றாரு, எவ்வளவுதான் அழுவ, வேற வழி ஏதாவது இருந்தா பாரு அப்படின்றதுக்கு அவர் சொல்றா. வேற வழி காவிரியோட போறது தான் அப்படின்றதுக்கு இவர் சொல்றாரு. காவிரியில போனா உயிர் போகும் பழி போகுமா அப்படின்னு கேட்டவர், நாளைக்கு உன்னை பாக்குறேன் அப்படின்னு அங்கேருந்து போறாரு. இவர் இங்கேருந்து போகவும் சின்னையா வரவும் கரெக்டா இருக்குது. இவ்வளோ நேரம் கிருஷ்ணவேணியும் கோபாலனும் அந்த மாந்தோப்புல இருக்கிற கல்மண்டபத்தில் உட்காந்துதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கோபாலன் அங்கேருந்து போகவும் சின்னையா வராரு. இவள் கிருஷ்ணவேணி அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு இந்த ஆளை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ அழுதுகிட்டு இருக்க, அப்படி என்ன சொன்னால் அந்த ஆள் அப்படின்றதுக்கு இவள் விரக்தியாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாள். அதுக்கு சின்னையா சொல்கிறாரு, பெண்களுக்கு சிரிப்பும் ஒரு பாசை, ஆனால் அதை என்னால் புரிஞ்சிக்க முடியாது. சரி சரி கிளம்பு, வீட்டில் ஒரு மைனர் காத்துக்கிட்டு இருக்கான், எப்படி அவனை சமாளிக்க போகிற அப்படின்னு கேட்குறப்பவே கிருஷ்ணவேணிக்கு பாதி உயிர் போயிடுது. இது கட் பண்ணால், தீட்சிதர் வந்து வருஷா வருஷம் பழனிக்கு பாத யாத்திரை போகிறது வழக்கம். இந்த முறையும் அதே மாதிரி பால்காவடியோட ராஜமும் புஷ்ப காவடியோட தீட்சிதரும் நிற்கிறாரு. அவருடைய 6 பெண்களும் சின்ன சின்ன காவடி வச்சு நின்றுட்டுருக்காங்க. கடைசி பொண்ணு ஒண்டி ரொம்ப சின்ன பொண்ணுன்றதுனால யாரோ ஒரு உறவினர் ஒருத்தர் தூக்கி வச்சுருக்காரு. அங்கே நான் சுற்றி இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க, தீட்சிதரும் வருஷ வருஷம் பழனிக்கு பாத யாத்திரை தவறாமல் போகிறாரு, என்ன வேண்டுதலோ அப்படின்றதுக்கு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு ஆண் குழந்தைக்காக தான், என்ன தான் இருந்தாலும் தனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே அப்படின்ட்டு அவர் மனசு படுற பாடு அவருக்கு தானே தெரியும்.
கடவுள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரு குறையை வச்சிடறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேச்சு வந்து கோபாலன் காதலையும் விழுகுது. கோபாலன் அப்படியே அவரோட தங்கச்சியை பார்க்குறாரு. 38 வயசில் 6 பெண் குழந்தை பெற்றுட்டா. குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறதுலே இவளுக்கு பாதி உடம்பு போயிடுச்சு. இந்த மீதி இருக்கிற நலிஞ்ச உடம்போடு இவள் எப்படி பாத யாத்திரை போவா அப்படின்னு நினச்சவர் ராஜம் கிட்டே பேச்சு கொடுக்குறாரு. அதுக்கு ராஜம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் பாத யாத்திரை போவேன்னா அந்த பழனி முருகன் அவனை மாதிரியே ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுக்குறவரை பாத யாத்திரை போவேன் அப்படின்றதுக்கு இவர் கேட்குறாரு. பெண் குழந்தைன்னா என்ன அவ்வளோ தாழ்த்தியா அப்படின்றதுக்கு ராஜம் சொல்கிறாங்க, நான் அப்படி நினச்சிருந்தேன்னா பெண் குழந்தை பிறந்தப்பவே அவள் கழுத்தையெல்லாம் திருவியில் கொன்றிருப்பேன். அந்த கடவுள் போதுன்ற அளவுக்கு மேலே எனக்கு பெண் குழந்தைகளை கொடுத்துட்டாரு. அவருக்கு ஏன் இவ்வளோ ஓர வஞ்சனை, ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கக்கூடாதா அப்படின்றதுக்கு கோபாலன் கேட்குறாரு. குழந்தையே இல்லாதவங்க நிலைமையை யோசிச்சுப்பார் ராஜம் அப்படின்றதுக்கு இவங்க சொல்கிறாங்க. ஏன் அண்ணா, ஆண் குழந்தை பெற்ற சம்சாரிகளை நான் யோசிக்கக்கூடாதா? எத்தனை பெண் குழந்தை பிறந்து என்ன பிரயோஜனம்? என் குழந்தை இவளாக சொல்ல போகிறா, இவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனோட குழந்தானே அவளுக்கும் குலமாகும், கல்யாணத்துக்கு அப்புறம் இன்ஷியல் கூட மாறிடும் அப்படின்றதுக்கு கோபாலன் சொல்கிறாரு. இந்த இன்ஷியல் குலங்கோத்திரம்லாம் நம்மளாக வகுத்துன்றதுமா அப்படின்றதுக்கு ராஜம் சொல்கிறாங்க. 1000 சமாதானம் சொன்னாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தான், பெண் பெண் தான் அப்படின்றதுக்கு கோபாலன் தீட்சிதரை பார்த்து, டேய் கணபதி ராமா, உன் ஆத்துக்காரி பேசுகிறது சரியில்லடா, ஊருக்கே கதை சொல்கிற ஞானவான் நீ, பிறப்பிலே பேதம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கிறது தப்புடா, பெண் எதுலேயும் தாழ்ந்தவை இல்லை அப்படின்றதுக்கு தீட்சிதர் சொல்கிறாரு. அட என்ன கோபாலனி, அவள் ஒசந்தவளாகவே இருந்துட்டு போகட்டும், அதுக்காக அவள் ஒரு ஆணாகிவிட முடியுமா? நாளைக்கு நான் செத்தா எனக்கு தவசம் பண்ண அவளுக்கு ரைட்ஸ் கிடையாதே, கொல்லி போட சாஸ்திரத்தில் இடமில்லையே, என் வம்சம் விளங்க வழியும் இல்லையே அப்படின்றதுக்கு கோபாலன் சொல்கிறாரு. செத்த பிறகு நடக்க போகிறதை பற்றி இப்போ என்ன கவலை, இப்போ நடக்க வேண்டியதை பாரு அப்படின்றதுக்கு தீட்சிதர் சொல்கிறாரு. நீ ஒரு பிரம்மச்சாரி, பொண்டாட்டியா பிள்ளையா உனக்கு, சம்சாரத்தை பற்றியோ பிள்ளைக்குட்டியை பற்றியோ என்ன தெரியும் உனக்கு? மிலிட்டரியில் ஆடு மாடு தின்ன பயணி, உனக்கு சாஸ்திரம் தெரியுமா இல்லை கிரகஸ்த தர்மம் தான் தெரியுமா? போட வாய முடிண்டு அப்படின்ட்டு எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு. அதை கேட்ட கோபாலனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே மனுஷன் ஏதோ யோசிக்கிறாரு. இதோட இந்த கதை பகுதி முடியுது. அடுத்த பகுதியில் குழந்தைங்க எப்படி இடம் மாறிட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னும் ஒரு 4 இல்லாட்டி 5 பார்ட் உள்ளார இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.